நான் லாஸ்ட் டிசம்பர் 2023 டிசம்பரில் ஜேஎன்கோன்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக கிளாசிக் கோலிட்ஸோட லான்ச் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃபிப்ரவரி 2024 லான்ச் பண்ணோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ கோயம்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற ஏரியாஸில் எல்லாமே எங்களுக்கு சப்ளைஸ் போயிட்டுருக்கு. எங்கள்கிட்ட ஃப்ளேவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர்ஸாக பன்னீர், நன்னாரி, லெமன் அண்ட் ஜிஞ்சர் இருக்குது. நான் ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர்ஸ்னு சொல்கிறது இப்போ மாடர்ன் ஏஜில் எப்படி வந்து பீப்புள் அட்ராக்டிவாக நம்ம ட்ரெடிஷ்னல் கோலி சோடாவை குடிக்க வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் புது ஃப்ளேவர்ஸாக லான்ச் பண்ணியிருக்கிறது. ஆரஞ்ச், ப்ளூபெரி, வாட்டர்மெலன், கிரான்பெரி. ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நான் ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர்ஸ்னு சொல்லுவோம். இங்கே கோயம்புத்தூரில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அஸ் எ ஹெச்ஆர். அதுக்கப்புறம் நான் 1 இயர் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிருந்தேன். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சேலரி தான், பட் ஸ்டில் என்னோடய பேஷன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே அதுக்கு நெட்ஒர்க்கிங் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒர்க் போனது. அங்கேருந்து ஒரு கான்டாக்ட்ஸ் க்ரியேட் பண்ணும், கான்டாக்ட் க்ரியேட் பண்ணி நம்ம இங்கே சொந்த ஊர்லேயே இது பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நம்ம கம்பெனிங்கிறது ஒரு பேஷன், ஒரு ட்ரீம்னே இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஒர்க்கே போனேன். போயிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம ஒர்க் அது இது எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் எல்லாத்துலேயும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் வெளில வந்துட்டேன். வெளில வந்துட்டு நம்மளே இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே கோலி சோடா பண்ணுறோம் அப்படிங்கிறது 1 இயராகவே பிளான் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் வந்து அதுக்கு உண்டான மூவ் எதுவுமே எடுக்கலை. நாங்கள் இங்கே கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஓகே இதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், இதில் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, என்ன எதது வந்து நெகட்டிவாக நமக்கு போகும் அப்படிங்கிறதுலாமே ஃப்ரேம் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்லி அன்ஸ்டேபிள். உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க, பெஸ்ட்டாக பண்ணுறவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களோட நம்ம என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா இதில் ரேட்ஸ் எல்லாம் இல்லை, குவாலிட்டியில் மட்டும்தான் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ அந்த குவாலிட்டியில் நாங்கள் எப்படி வந்து காம்ப்ரமைஸே பண்ணாமல் நம்ம என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கே எங்களுக்கு 6 மந்த்ஸ் டைம் ஆச்சு. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 1 இயருக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும், 1 ஆர் 2 இயர்ஸ் இருக்கும். நம்ம பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் நமக்கு அந்த ஸ்ட்ரகிள்னு இருக்கும். ஒன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா நம்ம மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். நம்ம அதுக்குண்டான அண்டர்லேயிங் இது வந்து ஃபவுண்டேஷன் நம்ம போட்டுடணும். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். பட் ஸ்டில் அது கம்பேர் பண்ணும்போது இதில் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் கம்மி. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த வரைக்கும் நான் எனக்கு பெருசாக வந்து ஸ்ட்ரெஸ்னால் தனியாக வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்காது. ஸோ நான் யோசிக்க வேண்டிய விஷயம்லாம் நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளான் ஆஃப் ஆக்ஷன் தான். ஸோ டே டு டே பிளான் ஆஃப் ஆக்ஷன் மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்கணும்னு என்னோடய ஒர்க்கில் வந்து நான் அப்படி தான் இருக்கணும். பட் வேறேஸ் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு 1 மந்த் இல்லை நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு அந்த குவார்ட்ரோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் நான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும். ஃபிகர் அவுட் பண்ணால் தான் என்னால் அந்த வீக்கோட இதுவே என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே எனக்கு அப்போ தான் வந்து டிசைடே பண்ண முடியும். அது அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு பேஷனேட்டாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிளாகவே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் தான் இருக்கும். ஸோ நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, அதெல்லாமே நிறையா ஆர்என்டி பண்ணுங்கள். நிறையா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் தராங்க, நிறைய சலுகைகள் தராங்க. ஸோ அதெல்லாமே நம்ம பண்ண முடியும் நம்மளால. பிஸ்னஸ்னு பொறுத்த வரைக்கும் யாருமே எடுத்தோன்னா ப்ராஃபிட் பார்க்க முடியாது. டெஃபினட்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா 6 மந்த்ஸுக்கு ப்ராஃபிட் பார்க்காதீங்க. பிரேக் ஈவன் பண்ண ட்ரை பண்ணலாம். பிரேக் ஈவன் ட்ரை பண்ணாலே நமக்கு பாதிக்கடல் தன்ன மாதிரி 50% உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்த மாதிரி தான். ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த 50% எப்போ எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா நம்ம புஷ் பண்ணி 150%ஆக கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த 6 மந்த்ஸ் ஸ்ட்ரகிள்ங்கிறது 3 மந்த்ஸாக மாறும். ஸோ இங்கே ஜேஎன்கோ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 4 எம்ப்ளாயீஸ் நமக்கு இருக்காங்க. ஸோ எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்ல முடியாது, அவங்க கூட நானும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் கற்றுக்குறோம். இனிஷியலாக நான் ஒர்க் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அந்த ட்ரபிள் ஷூட்டிங்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரபிள் ஷூட்டிங் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக நம்மளால் சொல்லி கொடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு ரீசன் வந்து எனக்கு வந்து எங்கேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய கம்பெனிஸ்லாம் நான் ஒரு விஷயம் வந்து நான் கேட்குறேன் அப்படின்னா டவுட்ஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டு பி ஃப்ரங்க் அதுதான் உண்மை. ஸோ அந்த விஷயம் நான் திருப்பி என்னோடய கம்பெனிக்கு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு நான் எனக்கு தெரிஞ்சு நான் கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணணும். நான் சோடா மிஷின்லேருந்து எனக்கு சின்ன சின்ன அந்த எக்யூப்மெண்ட் வரைக்கும் இருக்கிற நியூஆன்சஸ்ன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லித்தர முடியும். அது அந்த தான், அவங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நான் தெரிஞ்சுக்கிட்டால் என்னால் ஈஸியாக அவங்களுக்கு சொல்லித்தந்துட முடியும். அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்கிட்ட டவுட்டுன்னு சொல்லி வரமாட்டாங்க. என்கிட்ட டவுட்டுன்னு சொல்லி வராங்கன்னா இதில் ஒரு பிரச்சனை இருக்குண்ணா, இது வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அதை போய் சரி பண்ண தான் பார்ப்பேன். ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்தும் சரி பண்ணும்போது ஈஸியாக வந்து எங்களுக்கு ப்ராப்ளம்னு ஒன்று வராது. எங்களுக்கு அதே மாதிரி எக்ஸிக்யூஷனில் எந்தவித அந்த மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே எங்களுக்கு வரவும் வராது. கோலிசோடா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனது வந்து லேட் 2010ஸில் தான் ஆச்சு.
ஸோ அது எதனால் அப்படின்னா, எல்லா பீப்புளும் வந்து ட்ரெடிஷனை நோக்கி போக ஆரம்பித்தாங்க, ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஃபோக்கஸ் வர ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு தெரிஞ்ச பிரான்ச் நிறைய பேர் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொண்டு வந்தாங்க, அவங்களோட ஓன் பிராண்டிங்லேயே கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க கொண்டு வந்து குவாலிட்டியாக கொடுக்கவும் பீப்புள் நம்ப ஆரம்பித்தாங்க, நம்ம ஊர்லேயே நம்மக்கிட்டேயே ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்பி வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய மேஜர் பூம் தான் நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஏன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு டைஜஷனுக்காக இனிஷியலாக நம்ம ஆன்செஸ்டர்ஸ் கொண்டு வந்த ஒரு ப்ராடக்ட். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் பக்கத்தில் இது ஆக போகுது, இந்த கோலி சோடாங்கிறது நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகி நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இதை வந்து நம்ம திருப்பி நம்பி வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளும் குவாலிட்டியாக கொடுக்குறோம், நம்ம குவாலிட்டியாக கொடுக்கும்போது வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருப்பாங்க.